குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் இந்த குருவாரத்தில் ஸ்ரீ நாதமுனி சுவாமிகள் சித்தர் பீடம் ஜீவசமாதி பூங்கோட்டிலிருந்து இந்த வீடியோவை பதிகின்றோம். இந்த சித்தர் 90வது வருஷத்தில் ஜீவசமாதி அடைந்தார். இந்த சித்தர் சமாதி வரும்போது எனக்கு வேறொரு சித்தர் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது என்ன, லகரி மகாசாகர்னு ஒரு சித்தருங்க. இவர் வந்து 1828 வங்காளத்தில் பிறந்தவர். வங்காளத்தில் பிறந்தவர் காசியில வந்து அடைஞ்சாரு. இவரை பத்தி நான் சொல்றேன். இந்த சித்த சமாதி வரும்போது எனக்கு அந்த சித்தர் ஞாபகம் வருது. இனிமேட்டு ஒரு ஒரு சித்தரை பத்தி நான் சொல்லுவேன், கேளுங்க. இவர் என்ன பண்ணாருங்க, தன்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டாளத்தில் வேலைக்கு போனாருங்க. பட்டாளத்தில் வேலைக்கு போயிட்டு அந்த ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றினாங்க. இது வந்து இமயமலையில் இருக்கு. இமயமலையில் அவர் நடந்து போறாருங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லை, அங்கே போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். அவர் சொல்கிறாரு, இந்த இமயமலை வந்து சர்வேஸ்வரன் இருக்கிற இடம், கைலாயமாச்ச, இங்கே வந்து சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் தேவர்களும் எல்லாரும் இங்கே இருப்பாங்கள, நம்ம கண்ணுக்கு யாராவது தெரிவாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் மனசில் ஒரு எண்ணம் வந்ததுங்க. அப்போது இவரை வந்து லஹரி அப்படின்னு கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டுன்னு தெரியல, இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, எங்கே பார்க்குறாரு தெரியல. திருப்பி லஹரி இங்கே வான்றாரு. பார்த்தா அப்படியே வெளிச்சம், பெரிய வெளிச்சம் தெரியுது. சாமி நீங்கள் யாருன்றாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெத்தியில் இருக்கிறத வந்து அப்படி ஒரு அழுத்த அழுத்துறாருங்க. அழுத்தின உடனே ஐயோ பாபா 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 பாபான்னு சத்தம் போடுறாருங்க. அவரு என்ன, போன ஜென்மாவில் வந்து பாபாவோட சிஷ்யனுங்க அவரு, இந்த லகரி மகாசாகர். அப்புறம் என்ன சொன்னாரு, அவர் வந்து இவருக்கு இல்லத்தில் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரியாசக்தியை கொடுக்கறதுக்கோசரம் பாபா என்ன பண்ணாரு, இவருக்கு வந்து இவரை அதை தேர்ந்தெடுத்தாருங்க. இவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்த பிறகு மறுபடியும் திருப்பி அவரை பேக் டு பெவிலியன், அதே ரெஜிமெண்ட்டுக்கு மாற்றினாங்க. அவர் அந்த ரெஜிமெண்ட்டுக்கு வரும்போது என்னாச்சு, வழியில் வந்து அவருடைய நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த நண்பர்கள் இருக்கிற கேம்புக்கு வந்தாருங்க. நண்பர்கள் கிட்ட வந்து யூனோ ஏ மிராக்கிள் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்னாங்க. எல்லாரும் என்ன வாட் வாட் வாட்னு கேட்டாங்க. அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்கலாம் ஐ சா எ செயிண்ட் பாபா ஹூ ஹஸ் பிளஸ்ட் மீன்னாங்க. அவங்க யூஆர் மேக்கிங் ஃபன்னியா அப்படின்னாங்க. நோ 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 ஐ சா பாபா அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணார் இவர், நேராக ரூமுக்குள்ளே போனார். பாபா பாபான்னு கூப்பிட்டாரு. பாபா வந்து உங்களுடைய விளையாட்டுக்கு நான் பகடக்காயான்னு கேட்டார். அப்படியே சாஷ்டிராகமாக இருப்போம் மறுபடியும் விழுந்து, இல்லை பாபா என் நண்பர்களே அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு உடனே கூப்பிடுன உடனே அவங்க நண்பர்கள் 5 பேரும் வந்தாங்க. 5 பேரும் வந்த உடனே ஒருத்தர் மனசில் வந்து இவர் உண்மையிலே பாபாவா, தொட்டு பார்க்கணும்னு உடனே உன் மனசில் என்னை தொட்டு பார்க்கணும்னு இருக்குதான்னு உடனே 5 பேரும் காலில் விழுந்தாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாபாவை பற்றி இப்போ நிறைய உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். அவர் அதை முடிச்சுட்டு நேராக காசிக்கு வந்தார். காசியில் வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஞான சக்தியை கொடுத்தாருங்க. அப்புறம் அங்கேயே சித்தி அடைஞ்சிட்டாரு. உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு சித்தரை பற்றி நான் சொல்கிறேங்க. குருப்யோ நமகா.